una puerta otra vez. Hi friends, ellarkum vanakkam. Welcome back to my channel. Hall oda look vandu konjam maathalam thonichu adanalae sila rearrangements la na vandu panna poren. In the kitchen, there is a lot of work in the kitchen. I will start the morning in the morning. Usually, if you look at the kitchen hall, you can rearrange the things. So, the look is a little bit of a mind and a little refreshing. Two three days வந்து கண்டினியூஸா மழை வந்துட்டே இருக்கு சோ climate வந்து நல்லா இருக்கறனால வந்துட்டு வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லட்டினா கொஞ்சம் sweat ஆயிட்டே இருக்கும் Sometimes பாத்தீங்கனா நான் வந்து சும்மா உட்கார்ந்துட்டேனா எனக்கு வந்து நெகட்டிவா வந்துட்டு ஏதாவது ஃபீல் ஆகும் சோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நான் எனக்கு பிடிச்ச விஷயத்துல வந்து இன்வால்வ் ஆயிடுவேன் எனக்கு பிடிச்ச விஷயம்னாலே வந்துட்டு க்ளீனிங் இல்ல ரீஅரேஞ்ச் பண்றது இந்த மாதிரி விஷயத்துல வந்து எனக்கு டைம் ஸ்பென் பண்றது வந்து ரொம்ப பிடிக்கும் சில நேரம் வந்து வித்தியாசமா ஏதாவது செஞ்சு சாப்பிடணும் அப்படினு தோணும் அதனால இதுவரைக்கும் பண்ணாத டிஷ் வந்து ஏதாவது ட்ரை பண்ணி சாப்பிடுவேன் இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ்லயே நம்ம மைண்ட வந்து நல்லாவே ரிலாக்ஸ் பண்ணலாம் யூஷுவலா நம்ம வந்து ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு மாத்தும்போது சடனா அந்த இடம் வந்து காலியான மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இப்ப ரூம் நல்ல பெருசான மாதிரி இருக்கு சன்லைட் வந்து நிறைய வீட்டுக்குள்ள வர மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு இந்த கபோர்டு வந்துட்டு என்னோட கிச்சன்ல வந்து நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க என்னோட grocery ஐட்டம்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுனா இந்த கபோர்ட்ல தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிருக்கேன் இதையும் நான் வந்துட்டு ஹாலுக்கு மூவ் பண்ணி வைக்க போறேன் வீட்டுக்குள்ள சில பிளான்ட்ஸ் வைக்கலாம் அப்படினு சொல்லி நினைச்சேன் இந்த பிளான்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வீட்டுக்குள்ள இருந்ததா கொஞ்ச நாள் வெளியில வச்சிருந்தேன் இப்ப திரும்ப டேபிள்ல வைக்க போறேன் மலையில வந்து soil நல்லா நனைஞ்சிருச்சு ஆல்ரெடி வந்து வாட்டரா தான் இருக்கு அதனால நான் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்த போறது இல்ல ஒரு பாட்ல வந்துட்டு நான் மணி பிளான்ட் வைக்க போறேன் and இன்னொரு பாட்ல வந்துட்டு என்கிட்ட மல்லி விதை வந்து நிறைய இருக்கு சோ அத வந்து நான் கொஞ்சம் போட போறேன் இந்த விண்டோல இருந்து சன்லைட் வந்து ரொம்ப நல்லா வரதுனால தான் நான் மல்லி விதை வந்து போடுறேன் அது வந்து சரியா வளரல அப்படினா வெளியில எடுத்து வச்சிரலாம் உங்க
நான் ஹாலில் வச்சுருக்க ட்ரீயை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இது வந்து மேப்பிள் லீஃப் ஆர்டிஃபிஷியல் ட்ரீ தான், நான் அமேசானில் வாங்கினது. இந்த ட்ரீ வந்துட்டு கீழே வந்து பேஸ் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும், நம்ம லைட்டாக டச் பண்ணாலும் கீழே விழுகிற மாதிரி இருந்தது. அதனால் வந்து ஒரு டஸ்ட்பினில் நான் வச்சுட்டு உள்ளே வந்துட்டு பேப்பர் வச்சு அதை வந்து ஒரு ஹோல் கொடுத்து அதுக்குள்ளே நிற்க வச்சுருக்கேன். அதனால் வந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் அது வந்து கீழே விழாது. அண்ட் இது க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ட்ரையான கிளாத் வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். இது வரைக்கும் நான் வாட்டரை வச்சு அதை க்ளீன் பண்ணது கிடையாது. என் பொண்ணு மட்டும் எழுந்திரிச்சிட்டா, அவளுக்கு வந்து மில்க் கொடுத்துட்டு எனக்கு வந்து நான் டர்மரிக் டீ வந்து எடுத்துக்க போகிறேன். டர்மரிக் அண்ட் சினமன் மிக்ஸ் பண்ணி ஒரு டீ குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறதுக்காக நான் லெமன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம். அவங்க வந்து புது வீடு வந்து கட்டியிருக்கிறனால வந்துட்டு ஒரு கெட் டுகெதராக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்ருக்காங்க. ஸோ ஃபேமிலியோடு வந்து இன்றைக்கி அங்கே போகிறோம். லன்ச்சுக்கு வந்து நான்வெஜ் வந்து எப்படியும் இருக்கும், இருந்தாலும் வந்துட்டு நேற்று நைட் வந்து கொஞ்சமாக சிக்கன் வாங்கியிருந்தோம். ஸோ அதை வச்சு நான் வந்து கிரேவி பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா போகா அண்டு கறி தோசை வந்து பண்ண போகிறேன். சிவப்பாவல் வச்சு தான் நான் வந்து போகா பண்ணியிருக்கேன். அண்ட் ஆம்லேட் போடுறது பார்த்திங்கன்னா 3 எக் வந்துட்டு நான் வந்து பீட் பண்ணி தோசை தவாவில் ஊற்றிட்டு நடுவில் வந்து சிக்கன் அண்ட் அதோட கிரேவி போட்டுட்டு ஒரு சைடாக நான் வந்து மடக்கிடுறேன். இந்த மாதிரி ஆம்லேட் சாப்பிட்றப்போ பார்த்திங்கன்னா அந்த கிரேவியோட ஆம்லேட்டும் சேர்த்து நல்லா ஜூஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்துட்டு கறி தோசை மாதிரி வந்து பண்ணுறேன். ஸோ வெங்காயம் கேப்சிகம் அண்டு நம்ம வந்து பண்ணி வச்சிருந்த கிரேவியும் கொஞ்சம் ஊற்றிட்டு ஆயில் ஊற்றி திருப்பி போட்டுடணும். ஸோ அது வந்து சென்ட்ரலில் நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே வந்துட்டு ஒரு சிக்கன் பீஸ் அண்ட் கறி குழம்பு ஊற்றி கொடுத்தா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து தோசை மாவு வந்துட்டு முடிய போது கடைசியாக இருக்கிற அந்த புளிச்ச மாவில் வந்துட்டு இந்த மாதிரி கறி தோசை வந்து பண்ணோன்னா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து போகா தான் வந்து எடுத்துக்க போகிறேன். கூட வந்துட்டு நான் பண்ணின ஆம்லேட் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அது பார்க்க பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாகவும் இருக்கும், டேஸ்ட் வந்து நல்லா பெட்டராக இருக்கும். மார்னிங் வந்துட்டு மழை வந்து கம்மியாக இருந்தது அண்ட் அகெயின் வந்துட்டு ஒரு 11 o'clock போல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கிளைமேட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இப்போ பார்க்க ஹால் வந்துட்டு நல்லா பிரைட்டாகவும் ஒரு ஸ்பேஷியஸாகவும் வந்து ஃபீல் ஆகுது. லன்ச்சுக்கு வந்து ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறதுனால லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற வேலை இல்லை. டைம் இருந்ததுனால நான் வந்து நெய் ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். இந்த நெய் பார்த்திங்கன்னா 3 வாரம் வரும். ஸோ 3 weeks அப்புறம் அடுத்த பேட்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இது ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு நான் கடையில் வந்து நெய் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நமக்கு வந்து ஒரு காஸ்ட் சேவிங்காகவும் இருக்கும். ஸ்டார்டிங் இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இப்போ இதெல்லாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அம்மா அப்பா வந்து நேற்று ஊருக்கு கிளம்பிட்டாங்க. எப்பயுமே வந்து வந்திருந்தால் 1 month இருந்துட்டு போவாங்க. இந்த டைம் கொஞ்சம் எர்லியராகவே வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க இருந்த வரைக்கும் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் சொன்ன குர்த்தி ஃபோல்டிங் டிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருந்தது அண்ட் அதை ஃபாலோ பண்ணி ஈஸியாக வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. சில பேர் வந்துட்டு அம்ப்ரல்லா கட்டிருக்க ட்ரெஸ்லாம் வந்துட்டு எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் சொன்ன ப்ரொசீஜர் தான் வந்துட்டு அதுக்கும் ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் அதில் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போலாம் நான் வந்து எந்த ஒர்க் பண்ணாலும் ஒரு டைம் செட் பண்ணி தான் நான் வந்து பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து அந்த டைமிங்குள்ளே எல்லா ஒர்க்கும் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு வந்து நிறைய ரிலாக்ஸ் டைம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. என்னோடய மீ டைமில் இப்போலாம் எக்ஸசைஸ் இல்லைன்னா வாக்கிங் வந்து பண்ணுறேன். கொஞ்சம் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் வீக்லி 1 or 2 வந்துட்டு பெட்ஷீட்ஸ் அண்டு பில்லோ கவர்ஸ் எல்லாத்தையும் வந்து மாற்றிடுவேன். இந்த ரூமில் இருக்க பெட்டை வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம். குழந்தைங்க வந்து விளையாடும்போது வந்து யூஸ் பண்ணுறது தான், இல்லாட்டினா கெஸ்ட்டு யாராவது வரும்போது வந்துட்டு யூஸ் பண்ணுறது தான். இருந்தாலும் வந்துட்டு இந்த ரூமுக்குமே வந்து நான் வீக்லி 1 வந்து பெட்ஷீட்ஸ் எல்லாமே வந்து நான் மாற்றி விட்டுருவேன்.
சில பேர் வந்து இந்த பெட்டோட சைஸ் வந்து கேட்டிருந்தீங்க, இது வந்து டபுள் கிங் சைஸ் பெட், 6.5 feet வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 7.5 வந்து கேட்டிருந்தோம். அந்தளவுக்கு போச்சுன்னா மேட்ரஸ் வந்து கிடைக்காது அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க. எக்ஸ்ட்ரா வந்து சிங்கிள் பெட் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து 6.5 வந்து சூஸ் பண்ணோம். இந்த பெட் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வரும்போது தான் நாங்கள் வந்து வாங்கினோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 6 feet வந்துட்டு இந்த பெட்டு கீழே நான் வந்து அதை ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெட் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். க்ளீனிங் ஒர்க் வந்து நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஆக்சுவலாக ஃப்ரெண்டோட வீடு பால் காய்ச்சி ஆல்ரெடி முடிஞ்சு, அன்றைக்கி எங்கனால போக முடியல, அதனால் இன்றைக்கி ஒரு கெட் டுகெதராக பிளான் பண்ணியிருக்காங்க. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து என்ன தெரியும், ஆனால் யாருமே வந்துட்டு என்னை நேரில் பார்த்ததில்லை. ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை. எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்டீரியர் டிசைன்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபைனலாக வந்து எல்லாரோட ஒரு பிக் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க. இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.